Ask Jhansi Home Care Products. Hello friends, நான் Ask Jhansi சுவேனா மஜ்ஹர். தொண்டக்கட்டுக்கு ஒரே நாளில் குணமாகிற மாதிரி ஒரு அருமையான க்யூர் தான் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக என்னோடய வாய்ஸ் வந்து நல்லாவே மாறி இருக்கு, உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா கோல்டு சளி பிடிச்சிருக்கு. எல்லாத்துக்குமே நான் வீட்டு வைத்தியத்திலே ஏதாவது ஒன்று பண்ணி சரி பண்ணிக்குவேன். ஆனால் வந்து தொண்டை கட்டிட்டு நேற்றுலாம் என்னால் பேசவே முடியல. பேசுனா காற்று தான் வருது, குரல் வெளியே வரவே மாட்டேங்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம், வாய்ஸ் கொடுக்கணும், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அதிகமாக பேசுகிற மாதிரியான ஜாப் இருக்குது பாருங்கள், டீச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை ரொம்பவே படுத்தி எடுக்கும். வோக்கல் கார்ட்ஸில் இன்ஃப்ளமேஷன் ஆயிரும், குரலே வெளியே வராது, காற்று மட்டும்தான் வரும். எனக்கு இந்த பிரச்சனை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். படாத பாடுபடுவேன். அதிமதுர குச்சி வாங்கிட்டு வாயில் போட்டு மெண்டு அந்த சாறு உறிஞ்சினோம்னா ஓரளவுக்கு கேட்கும். ஆனால் வந்து அப்பவுமே எனக்கு க்யூர் ஆகிறதுக்கு 3-4 நாள் ஆகும். அந்த 3-4 நாள் வரைக்கும் நான் பேசவே மாட்டேன் யார்கிட்டையும். ஏன்னா அந்த தொண்டையுடைய அந்த குரல் நானுக்கு ரெஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் அது க்யூர் ஆகும்னு இங்கிலீஷ் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதனால் நான் யார்கிட்டையும் பேசாமல் வாய்ஸ் ரெஸ்ட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸ் வந்துடும். ஸோ இந்த பிரச்சனைக்கு நேற்று வந்து என்னோடய கசின் வந்து ஒரு தீர்வு சொன்னாங்க. கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் தான் செஞ்சேன், ஆனால் நைட்டு ஒருவேளை அதை வந்து செஞ்சதையுமே இன்றைக்கி என்னால் பேச முடியுது. நேற்றுல என்னால் பேசவே முடியல. நம்ம வீட்டிலையே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ட்ரிங்க் மாதிரி குடிக்கிறதாங்க. ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 டைம் குடிக்கலாம். இப்போ எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறக்காக போகும்போது தான் சரி இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது, நம்ம வீடியோ எடுத்து போடலாமேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். சளினால் தொண்டை கட்டி போய் நம்மளுடைய வோக்கல் கார்ட்ஸ் டேமேஜ் ஆகி வாய்ஸ் வெளியே வராமல் இருந்தாலும் சரி, அல்லது அதிகமாக பேசும்போது கத்தும்போது சிலருக்கு வந்து டேமேஜ் ஆயிரும், அப்போ வந்து அவங்களால பேசவே முடியாது, அந்த மாதிரி இருந்தாலும் சரி இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஒரே நாள்லேயே அப்படியே ரிலீஃப் கிடச்சி வாய்ஸ் கிளியர் ஆயிரும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு வச்சு தட்டிக்கோங்க. இதை வந்து நான் பாத்திரத்தில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். அடுப்பத்தை வச்சு அடுப்பில் வச்சுருக்கேன். கொதிச்சா போதும், தண்ணி சுண்டலாம் தேவையில்லை. தலை தலைன்னு ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். 1 மினிட்ல கொதி வரும், மேல் கொண்டு 1 மினிட் அவ்வளோதான், அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். தண்ணியை வந்து சுண்டலாம் வைக்க வேண்டாம். இப்போ வந்து இதை வடிச்சுக்கலாம். அப்படியே நம்ம ஊற்றின ஒரு டம்ளர் தண்ணி அப்படியே தான் இருக்குது. இப்போது இதில் 4 சொட்டு எலுமிச்சம்பழம். நான் வந்து யோசித்தேன், எலுமிச்சம்பழம் சேர்த்தா சளி வந்து அதிகமாக தானே ஆகும், எப்படி வந்து எலுமிச்சம்பழம் சேர்க்க சொல்கிறாங்க, சேர்க்கலாமா அப்படின்னு ரொம்பவே யோசித்தேன். ஆனால் வந்து எனக்கு எதுவுமே ஆகலை. இன்ஃபேக்ட் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா 2-3 நாளைக்கு அப்புறம் நேற்று கொஞ்சம் நல்லா நிம்மதியாக தூங்கினேன்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொன்று நான் யோசித்தேன், என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து 1 ஸ்பூன் தேன் வந்து ஆட் பண்ண சொன்னாங்க. தேன் ஆட் பண்ணால் இருமல் வருமோ அப்படின்னு யோசித்தேன், ஏன்னா அது இனிப்பு அப்படிங்கிறதுனால. ஆனால் இருமலும் இல்லை, கொஞ்சம் கூட இருமல் இல்லை. சூடாகவே நம்ம ஆட் பண்ணிடணும் இதை ரெண்டையுமே. நல்லா இது குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா சூடாக இருக்குது, இவ்வளோ சூடாக நம்மளால் குடிக்க முடியாது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஆறுனேன்னு வெது வெதுப்பான சூடில் குடிச்சிக்கணும். இப்போ வந்து எனக்காக தான் இதை ப்ரிப்பேரே பண்ணியிருக்கேன். ஒரு டைமில் எனக்கு ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஸோ இந்த ரெமெடி வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். டீச்சர்ஸ் மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ரொம்பவே இந்த பிரச்சனை இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நினச்சி கூட பார்க்கல ஒரே நாளில் எனக்கு குணமாயிடும் இப்படி அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வாய்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுப்பு துடைக்க, ஃப்ரிட்ஜ் துடைக்க, கதவு துடைக்க, ஜன்னல துடைக்க இனி கஷ்டப்படவே வேண்டாம். சும்மா ஸ்ப்ரே பண்ணுங்க, சுத்தமாக்குங்க. ஆஸ்க் ஜான்சி மல்டி கிளீனர் இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.